வணக்கம். இன்றைக்கி நாம் அணி இலக்கணம், அதில் வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது போன்ற இலக்கணம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்து படித்து பயனடையுங்கள். எடுத்துக்காட்டு ஊமை அணி. ஊமை அணி அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஓமைனா ஒரு பொருளை இன்னொரு ஒரு பொருளோட கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் ஓமை அணி. மலர் போன்ற கை, தாமரை போன்ற முகம், இதுதான் வந்து உங்களுக்கு ஓமை அணி. இந்த போன்ற போல அப்படிங்கிற உருபு வந்து வெளிப்படையாக வரும், அதுதான் ஓமை அணி. இப்போ எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா அந்த போல அப்படிங்கிற ஓமை உருபு மறைந்து வரும், அதுதான். அதாவது ஒரு ஓமானம் ஒரு ஓமேயம், இந்த ரெண்டுக்கும் இடையில் போல அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வருவது தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும். சரி, இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா ஒரு திருக்குறள். தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு, இதுதான் திருக்குறள். இதனுடைய அர்த்தம் பாருங்கள், தொட்டனை தூறும் மலர்கேணி. மலர்கேணியில் நம்ம தோண்ட தோண்ட அந்த ஆழத்திற்கு ஏற்ப தண்ணி ஊறும். அடுத்து மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு, அதாவது மக்களுக்கு அவங்க கற்ற அளவுக்கு ஏற்ப அறிவு பெருகும் அப்படிங்கிறதான் இந்த குறளுடைய அர்த்தம். இதில் போல அப்படிங்கிற உருபு அங்கே வரணும். எங்கே வரணும்? தொட்டனை தூறும் மலர்கேணி, அதாவது தோண்டிய ஆழத்துக்கு ஏற்ப அந்த மலர்கேணியில் தண்ணி ஊறும். அதுபோல மக்கள் அவங்கள கற்ற அளவுக்கு ஏற்ப அவர்களுடைய அறிவு பெருகும், அதுதான். இதில் இந்த இடத்துல போல அப்படிங்கிற ஓம உருபு மறைந்து வருகிறது, அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி ஆகும். சரி, இப்போ ஓமை என்னன்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஓமை மலர்கேணி, அதுதான் தொட்டனை தோறும் மலர்கேணி, அதுதான் வந்து ஓமை. இங்கு ஓமை என்பது வெளிப்படையாக வரக்கூடிய தெரியக்கூடிய ஒரு பொருள். ஓமேயம் மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு, அவங்க கற்ற அளவுக்கு ஏற்ப அவங்க அறிவு ஊறுங்கிறது தான் இதில் ஓமேயம். இந்த இடத்துல போல அப்படிங்கிற உருபு, ஓம உருபுகள் நிறைய இருக்குது. போல புறைய அண்ணன் உப்ப மான கடுப்பு நிறைய இருக்குது. அதில் இதில் போல அப்படிங்கிற ஓம உருபு வந்து வெளிப்படையாக வரல, அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இதில் ஓமை ஒரு தொடராகவும் ஓமேயம் தனித்தொடராகவும், தனித்தனியாக வரும் ரெண்டுமே. ஓமை ஒரு தொடர், ஓமேயம் ஒரு தொடர் தனித்தனியாக வரும், தனித்தனி தொடர்களாக வரும். மேற்பொருள் வெளிப்படையில் வரும். இப்போ இந்த மலர்கேணி அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அதாவது வெளிப்படையாக தெரியுது இல்லையா, அதுதான் அதுதான் வந்து உங்களுக்கு ஓமை. இதில் ஓம உருபு மறைந்து வருவது தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஓமை அணி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.